நேயர்கள் அனைவரையும் எம் தொலைக்காட்சியினுடைய அரசியல் ஆடுகளத்துக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் நம்ம வந்து ஒரு நேர்முகம், அதாவது ஒன் டு ஒன் முகமுகமாக பிரச்சனைகளை நம்ம கலந்தாராயுது. அந்த அடிப்படையில் நமக்கு இன்று பேசுவதற்காக துக்ளக் வாசகர்களுடைய டிடிஎஸ் ரவிச்சந்திரன் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். சார் வாங்க, உங்களை வாங்க. வணக்கம் டிடிஎஸ் சார். இப்போது நேற்று முந்தானத்து எங்களுடைய குடும்பத்தில் ஒரு பெரும் தாக்குதல். நாங்கள் பத்திரிகை குடும்பத்தில் பல வருஷங்களாக, தசாப்தங்களாக நான் பணியாற்றுகிறேன். ஒரு பத்திரிகைக்காரனுடைய பொறுப்பு என்ன? சாராயம் குடிச்சா, மது செஞ்சா, பாலியல் பலாத்காரம், வன்முறை, சாதி மதம், எல்லாவற்று மோதல்கள் எல்லாவற்றையும் கொண்டு சேர்க்கறது தான் எங்கள்கிட்ட வேலை. அந்த அடிப்படையில் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காமநாயகன் பட்டினம், அங்கே வந்து ரிப்போர்ட்டர்ஸ் 65 இடத்துல வெட்டப்பட்டு எலும்புகள்லாம் முறிந்து அபாய கட்டத்தில் வெண்டிலேட்டர் உதவியோடு இருக்கிறார். அவர் உயிர் பிழைப்பாரா என்பது கேள்விதான். அப்படி பிழைத்து வந்தாலும் 2 ஆண்டுகள் நடக்க முடியாது. அப்போ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு ரிப்போர்ட்டர்ஸுக்கே ஹை லெவல், இப்போ ஏய் பத்திரிகைக்காரனை கைவிக்காதப்பா அப்படின்னு சொல்லுவோம், எதாவது எழுதிடுவாங்க, அவர்களுக்கே பாதுகாப்பு இல்லாமல் அவர்களை கொலகரி தாக்குதல் செய்கிற அளவுக்கு கட்சி, சாரி, நிர்வாகம் மோசமாக இருக்கிறதா? காவல்துறை என்ன உயிரை காப்பாற்றுக்கோன்னு கத்துறான், கடைசியில் ஐயா வந்துட்டான்னு வெட்டி போட்டான். அவன் எவ்வளோ தப்பு செய்யிட்டு தான், ஒருவேளை அந்த பத்திரிகைக்காரனா தப்பான ஆளாக கூட இருக்கலாம், ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன். ஆனாலும் இந்த மாதிரி வெட்டுவது, ஆட்களை வைத்து தாக்குதல் நடத்துவது அரசினுடைய, திமுகவினுடைய இலக்கணம் எதுவாக இருக்கும்? நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக இருக்கீங்க. இல்லை, இதை நான் வந்து திமுக அதிமுக பிஜேபி அப்படிங்கிற அந்த அரசியல் ரீதியிலிருந்து நான் பார்க்க விரும்பல. ஆட்சியில் இருக்கிறது அவங்க தானே, ஆட்சியில் இருக்கிறது அவங்க தான், அதனால் பொறுப்பு அவங்களது தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இது திமுக இருந்ததுனால தான் இப்படி நடந்ததா, இல்லை அதிமுக இருந்ததுனால தான் இப்படி நடந்ததான்னு கேட்டால், இந்த சம்பவத்தில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது வந்து சாராயம் அப்படிங்கிற அந்த அடிப்படை திமுக இருந்தால் அது விளையாடும், ருத்ர தாண்டவம் ஆடும். அதாவது டாஸ்மாக், டாஸ்மாக்குங்கிற அடிப்படை வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு, நான் திருப்பூரில் ரொம்ப வருஷம் இருந்திருக்கேன், இன்றைக்கும் நீங்கள் வந்து காலையில் 2 மணிக்கு திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்குங்க, இறங்கின உடனே உங்களுக்கு டாஸ்மாக் கடை இருக்கும், நீங்கள் கேட்டிங்கன்னா சரக்கு கிடைக்கும். இன்றைக்கி நாளைக்கு காலையில் போங்க, சரி, காலையில் 2 மணிக்கு ஏதோ பண்ணியிருப்பாங்க, மத்தியானம் 12 மணிக்கு மேலே தானே தொடங்கணும், அப்படின்னா 11 மணிக்கும் கிடைக்கும், எந்நேரமும் கிடைக்கும். ஏன்னா இவங்களுடைய நோக்கமே 100 பாட்டில் அஃபீஷியலாக அனுப்புகிறாங்க, 50 பாட்டில் அன்அஃபிஷியலாக அனுப்புகிறாங்க. இந்த 50 பாட்டிலில் விற்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். ஏன்னா இதில் வந்து 50 பாட்டிலுக்கான லாபம் இதில் 1000 கணக்கில் ஒரு ரேஷியோக்கு சொல்றீங்க, 100க்கு 50ங்கிற அடிப்படையில் சொல்றேன், நீங்கள் 100,000க்கு எவ்வளோங்கிறது 1 லட்சம் 1.5 லட்சம் பாட்டில். இந்த மாதிரி ஊரில் கள்ளசாராயம் காய்ச்சாமல் பார்த்துக்கக்கூடிய அளவுக்கு தகுதியும் வச்சுருக்காங்க. திமுகவா அதிமுகவான்னு கேட்டிங்கன்னா, டாஸ்மாக் விற்கக்கூடிய இடங்களில் சல்லச்சாராயம் கிடைக்காது அப்படிங்கிற அளவுக்கு, ஏன்னா அங்கே போயிட்டால் இங்கே வராதுங்கிறதுனால அது கிடைக்காமையும் பார்த்துப்பாங்க. அதுக்கு வேணால் நீங்கள் திமுகவை குற்றம் சாட்டலாம். ஆனால் பத்திரிகை உலகம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் ஒரு பத்திரிகையாளரை ஐடென்டிஃபை பண்ண முடியும், பத்திரிகையுடன் நான் சொல்லலை, பத்திரிகையாளர்னு ஐடென்டிஃபை பண்ணு. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, எல்லாரும் பத்திரிகை, யார் வேணாலும் பத்திரிகையாளர், கையில் மொபைல் வச்சுருக்கணும்னா பத்திரிகை ஆகிடுறான். முன்னாடியாவது ஒரு கேமராமேனோட நீங்கள் போகணும், எல்லாமே பண்ணிடுறாங்க. அப்போது இது எங்கே தவறு வருதுன்னா, உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ டாஸ்மாக்குக்கு எதிராக போராட்டம்னு நாமெல்லாம் நடத்துகிறோம்னு வச்சுக்கோங்க, போலீஸ் போய் டாஸ்மாக்கை காப்பாற்றும், சேதம் வராமல் பார்த்துக்கும். அதனுடைய நோக்கம் குடிகளை விற்று பெண்களை எல்லாம் விதவையாக்கணும் அப்படி கிடையாது, டாஸ்மாக்கை காப்பாற்றும், நம்மளை வந்து போராடாமல் தடுக்கும். அந்த மாதிரி இவர் நல்லவரா கெட்டவராங்கிற விவாதம் இல்லாமல், ஐயா வந்துட்டாங்க, என்னை வெட்ட வர்றாங்க, என்னை வெட்டிடுவாங்க, நீங்கள் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லும் பொழுது போலீஸ் காவல்துறையில் ஒரு பதட்டம் வந்திருக்கணும். ஒரு டாஸ்மாக்கை காப்பாற்றுறதுக்கு கூட பெரிய அளவில் போலீஸ் போய் உட்கார்றாங்க, பெரிய அளவில் போலீஸ் போய் உட்கார்றாங்க, அந்த போராட்டத்தை தடுக்கிறாங்க. அது தப்பு ரைட்டுன்னு நான் சொல்லலை, அதுதான் அவங்க வேலை. அந்த மாதிரி இவர்கிட்ட போயிருந்துருக்கணும், அது போகாமல் விட்டது தான் இந்த 65 வெட்டு. அவருடைய அந்த பதட்டமும் அவருடைய துடிப்பும் ரொம்ப நியாயமானது. அந்த போலீஸ்காரருக்கும் அந்த நேசப்பிரபுவுக்கும் நடந்ததுங்கிறதுல போலீஸ்காரர் செய்தது தவறு, ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். அவர் உடனே பதட்டத்தை காட்டியிருக்கணும், ஓடி இருக்கணும், அதை அவர் செய்தது தவறு. போலீஸ்காரருடைய பிரச்சனையை பாருங்கள், முதல்வர் விமான நிலையத்தில் போகிறாரா, மீனம்பாக்கம் பூரா 10 அடிக்கு ஒரு ஆள் நிற்கணும், கை திருப்பினா 100 போலீஸ் இடிப்பார், 1000 2000 போலீஸ் ஜெயலலிதா அதை உணர்ந்தாங்க. அவங்க என்ன சொல்லுமா சொன்னாங்க, இத்தனை போலீஸ் இல்லை, தமிழ்நாட்டில் விஸ்வரூபத்துக்கு பிரச்சனை வந்த போது அவங்க சொன்னாங்க, அத்தனை போலீஸ் இல்லைங்கிறத தெளிவாக சொன்னாங்க. நீங்கள் போலீஸ்காரர் எங்கே போகணும், துர்காம்மா கோயிலுக்கு போவாங்களா, உடனே அந்த இடத்துக்கு போலீஸ் போகணும், 50 70 போலீஸ் போகணும். இது எல்லாம் போலீஸுக்கு இருக்கிற பிரச்சனை. ஆனால்
இது வேற கண்ட்ரோல் ரூம் வேற காவல் நிலையம் வேறங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு தளம் வந்து காவல்துறை அதிகாரி அந்த பதட்டத்தை பார்க்காமல் அவருக்கு அந்த அளவுக்கு வெட்டு ஸ்பார்க்ல உயிர் போயிருக்கும். 15 உயிர்கள் நீட்டில் போச்சுங்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய விவாதம் நடத்தி 50 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்குறேன்னு கதை விட்டுட்டு இருக்கீங்க. அங்கே வந்து இந்த உயிர் போயிருந்திருக்கும். ஆனால் அதை தாண்டி அவர் காப்பாற்றப்பட்டது ஆண்டவன் புண்ணியம், நல்லா வந்துருவாருங்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது. 2 ஆண்டுகள் அவர் நடக்க முடியாதுங்கிறதும் அந்த குடும்பமே அவருடைய வருமானத்தை நம்பிதான் இருந்ததுங்கிறதும் யதார்த்தமான ஒரு விஷயம். ஆனால் போயிட்டு காட்டுறாங்க இந்த இடத்துல நீ தந்துடக்கூடாதுங்கிறாங்க. அந்த சாராய கடை அதிபர் வந்து அந்த டாஸ்மாக் ஓனர் வந்து என்ன பண்ணுறாரு, காட்டிடாதீங்க நான் அந்த இதெல்லாம் நடந்தது. ஏன் நடந்தது? இது பட்டவர்த்தமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இதை வந்து இப்போ இதில் இந்த சிஸ்டம் ஃபெயிலியர், இந்த டாபிக்ல சிஸ்டம் ஃபெயிலியர், சிஸ்டம் ஃபெயிலியர். பட் ஹூ வில் டேக் ரெஸ்பான்ஸ்? கவர்மெண்ட் ஷுட் ஹேவ் எ ரெஸ்பான்ஸ். முதலமைச்சருக்கு தான் அந்த பொறுப்பு. கவர்மெண்ட்னா முதலமைச்சர். ஆமாம், ஏன்னா காவல்துறை அவர், காவல்துறை அவர் கையில் இருக்கு. டாஸ்மாக் பெரும் வருமானம் வருகிறது. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த விவகாரத்தின் மூலம் இது வந்து இதை வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணலைன்னா சாமானிய மக்களுக்கு பெரும் பேரிடி ஏற்படும். ரெண்டாவது ஒரு முக்கியமான, அதுக்கு முன்னாடி ஒரு இதில் ஒரு விஷயம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, அமைச்சர்களே சாராய ஆலையை நடத்துறதுங்கிற அளவுக்கு நீங்கள் போனீங்கன்னா அடிப்படையில் டாஸ்மாக் இருக்கிற இடத்துல கள்ள சாராயம் இருக்காது. டாஸ்மாக் இருக்கிற இடத்துல கள்ள சாராயம் இருக்காது, டாஸ்மாக் போகாத இடத்துல கள்ள சாராயம் இருக்கும். இப்படிங்கிற மாதிரி நீங்கள் கட்டமைச்சிங்கன்னா எங்கே தப்பு வருதுன்னா, அமைச்சர்களே ஆலையை நடத்துவது அவர்களுடைய கட்டுக்கோப்பில் இதில் வருது, 100க்கு 150ங்கிற கணக்கில் போகிறது. இது எல்லாம் தான் இந்த தவறுகளுக்கான காரணமே ஒழிய, இல்லைனா ஒரு டாஸ்மாக் கடை நடத்துகிறவன் அவன் 12 மணிக்கு திறந்து ராத்திரி 10 மணிக்கு மூடுனா மூடிட்டு போயிட்டே இருப்பானே, அவன் ஏன் பகலெல்லாம் விற்கணும்? இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ இந்த சட்ட ஒழுங்கு பத்திரிகைக்காரர் தாக்கப்பட்டார், அவருடைய செயல்பாடு, அவர் கிரிமினலா, அவர் வந்து பெய்டு ஜேர்னலிசமா, இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம், அவர் பிஜேபி ஜேர்னலாக இருந்தால் கதையே வேற, பிஜேபி ஜேர்னலிஸ்டா வேற. இப்போ இந்த மாதிரி சூழலை தாண்டி தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்குக்கு பெரும் பதட்டம் ஏற்பட்டு, உண்மை இதே மாதிரி கோவையிலும் கூட திமுக ஆட்சியில் வெட்டி போட்டு போயிட்டாங்க, ரெண்டு பேரும் கொலை பண்ணிவிட்டாங்க, ஏதோ ஒரு சின்ன தகராறுக்கு தான். அப்புறமா மணல் நல்ற விஷயத்தை கேட்டால் முறப்பநாடு தூத்துக்குடி பக்கத்தில் ஒரு குடும்பத்தையே வெட்டினாங்க, திருப்பூர்லயே நடந்தது, திருப்பூர் நினைச்சு. அதே மாதிரி விஏஓவை பட்டப்பகல்ல வெட்டி பட்டப்பகல்ல வெட்டி கொண்டாங்க. ஆமாம், ஆக திமுக ஆட்சியில் இவ்வளோ பெரிய விவகாரங்கள் நடக்கு, போலீஸ் துறையை கண்காணிக்கக்கூடிய முதல்வர் செயலிழந்திருக்கிறார்கிற ஒரு தலைப்போடு. ரெண்டாவது நான் கேட்குறேன், இது ரொம்ப முக்கியமான பிரச்சனை சார், இந்த கிளாம்பாக்கம் விவகாரம் இருக்கு பாருங்க, ஆமினி பஸ்ஸை ரவுடிகளை தேடுற மாதிரி, தேச விரோத சக்திகளை தேடுற மாதிரி, பயங்கரவாதிகளை தேடுற மாதிரி காவல்துறை மக்களுக்கு செயல்படுங்க, ஆமினி பஸ்ஸை ஃபுல்லாக மறைச்சி காவல்துறை உள்ளே போகக்கூடாதுங்கிறான். இதை பற்றி நீங்கள் என்ன சார்? ஃபஸ்ட்டு ஆம்னி பஸ் செய்கின்ற அட்டகாசங்கிறது வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம். நீங்கள் வந்து சட்ட ரீதியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இவ்வளவு தான் நீங்கள் ரேட்டு வைக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆம்னி பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ரேட்டு வைக்கிறது அவங்க ஆன்லைன்லேயும் உங்களுக்கு சொல்கிறாங்க. ஆன்லைனில் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ரேட்டு வருது, அது நியாயமான ரேட்டாக இல்லையான்னு பார்க்கலாம். இது ஆம்னி பஸ்ஸை பொறுத்த வரைக்கும். கிளாம்பாக்கம் பொறுத்த வரைக்கும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் அர்த்தமற்றது, அங்கே வந்து சீக்கிரமாக திறக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணது அர்த்தமற்றது. ஆனால் தமிழ்நாடு எங்கும் பஸ் நிலையங்கள் இப்படித்தான் திறக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப வருடங்களாக பஸ் நடக்கும், புது பஸ் நிலையம் பஸ் சொல்லுவாங்க, பஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும், திறக்கப்படாது, அப்புறம் திறப்பாங்க, இப்படி நடக்கும். இன்னொரு பக்கம் என்னன்னா, நீங்கள் ஒரு இடத்தில் தொடங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் முதல்ல பஸ்ஸுகளை வர வைக்கணும், அதற்கு அடுத்த பிறகுதான் நீங்கள் வந்து அந்த போக்குவரத்து அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சீரமைப்புலாம் பண்ண முடியும். இந்த வகையில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் லூலு மார்க் வந்து கோயம்பேடுக்கு வரணும், அந்த ஆம்னி பஸ் இருக்கிற இடத்துக்கு வரணும், இல்ல இல்ல நீங்க பேசுறது இல்ல, எல்லாரும் பேசுகிறார்கள். ஒத்துக்கிறேன். அதாவது அது வரணுங்கிறதுக்காக அவசர அவசரமாக நீங்கள் ஒன்று செய்றீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எதிர்ப்புகள் வந்து நியாயமா வந்துடும். இப்ப என்ன நடந்திருக்கு, அடுத்த பொங்கலுக்கு நாங்க வந்துடுறேங்க, இந்த பொங்கலுக்கு நான் இங்கிருந்தே ஓட்டுறேன்னு சொன்னா கேட்கறதுக்கு அரசாங்கம் தயாரா இல்லை, நம்பர் ஒன். அல்லது அடுத்த சுதந்திர தினத்துக்கு நான் வந்துடுறேன், இப்போதைக்கு வரமாட்டேன்னு சொன்னால் கேட்கறதுக்கு தயாராக இல்லை. பஸ்ஸு எல்லாமே கோயம்பேடுலேருந்தே ஃபில்லப் ஆகி வருது, கிட்டத்தட்ட 2,500,000 டிக்கெட் வந்து புக் ஆகி வருது, தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை. அரசு ஒரு பஸ் நிலையத்தை திறந்து தவறான்னு கேட்டால் இல்லை, கருணாநிதி ஐயாவுடைய பேரை வச்சது கரெக்டானு கேட்டால் சரி, உங்களுக்கு நீங்கள் அப்படி தான் வைப்பீங்க, ஒன்றும் கேள்வி இல்லை. அடுத்த 10 வருஷம் ஆட்சியில் இருக்க மாட்டீங்க, கதை கந்தலாயிரும். ஆனால் இந்த இடத்தில் ஆம்னி பஸ் பண்ணது போலீஸ் பண்ணது அல்லது அந்த இடத்துக்கு நிர்பந்தப்படுத்துறது அப்படிங்கிற அடிப்படையில் எந்த தவறும் இருக்க முடியாது. பஸ் ஸ்டாண்ட் திறந்தாச்சு, வேறு வழியே இல்லை, நீ அங்கேருந்து தான் ஆப்ரேட் பண்ணணும், வேற என்ன பண்ண முடியும்? மக்களிடம் அங்கேருந்து தான் போக சொல்லணும், ஒவ்வொருத்தனையும் 1,000-1,500 செலவு பண்ண சொல்லு. நீ சொல்றது சரிதான் சார், அங்கே வந்து 800-1,400 பஸ்ஸுக்கு 170 பஸ் நிறுத்துறதுக்கு தான். ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்புறம் பஸ் நிறுத்தக்கூடிய மற்ற பணிமனைகள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தனியார் பஸ்ஸுக்கு வசதி இல்லை.
அப்புறமா மக்களுக்கான அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை. இப்போ அன்னைக்கு தான் வந்து ஃபில்லிங் ஸ்டேஷனுக்கே வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறாங்க, அப்புறம் ஒரு டீ 60 ரூபா. இப்போ அரசு செய்கிறத கொடுமையில் பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு மோனோபுலியாக செயல்பட்டது சேகர் பாபுவும் சிவசங்கரும். ஆமாம். அப்போ 2.5 கோடி ரூபாயக்கு வந்து ஏலம் கொடுத்துருக்கல. புனே பேஸில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, ஒரு அது வந்து ஒரு பிளாக்லிஸ்ட் கம்பெனி கண்டிப்பாக. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது சம்பாதித்திலே திமுக ஒரு இதை மக்கள் பேசுகிறார்கள். ஆமாம், மக்களுக்கு இந்த ஆட்சியின் மீது சில ஐயோ. இதில் வந்து ஒவ்வொருத்தருமே ஆட்டோவுக்கும் ஓலாக்கும் ஊபருக்கும் ரேபிடோக்கும் செலவு பண்ணுற பணம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். கஷ்டம் இல்லை சார். இப்படித்தான் நீங்கள் ஒரு பஸ் நிலையத்தை திறக்கணும்னு சொன்னால் தமிழக வரலாற்றில் குறைஞ்சது 40 பஸ் நிலையங்கள் என்னென்னு சொல்ல முடியும். 34 மாவட்டங்களில் 40 பஸ் நிலையங்கள் என்னென்னு சொல்ல முடியும். திறப்பாங்க திறப்பாங்க திறப்பாங்கன்னு காத்து கிடந்து பஸ்ஸுக்கெல்லாம் வர ஆரம்பித்து அப்புறம் திறந்தது. இங்கே நீங்கள் பண்ணது வந்து அவசரம், அர்த்தமற்றது, முட்டாள்தனமா. சார், இந்த அவசரத்துக்கு காரணம் என்ன? கண்டிப்பாக அரசியல் தான். அதில் ஒன்றும் மாற்று கிடையாது. அதாவது அதாவது இந்த மாதிரி பண்ணணுங்கிறதுக்கான காரணம், கோயம்பேடு வந்து காலி பண்ணணும். கோயம்பேடு காலி பண்ணிங்கன்னா அந்த ஆம்னி பஸ் இருக்கிற அந்த இடம் மட்டும் காலி ஆகணும். அப்படி ஆச்சுன்னா அந்த பெரிய இடத்துல வந்து லூலு மார்ட்டு வரணும், அல்லது வேற ஏதோ ஒன்று வரணும். லூலு மார்ட் வருது இல்லையா, அது ஒரு ஒரு இஸ்லாமியருடைய ஒரு நிறுவனம், கேரளாவுடைய நிறுவனம். அதுக்கு இவ்வளோ கிரியேட்டரைஸ் பண்ணுறதுக்கு திமுகவுக்கு என்ன தேவை? எங்க 6,600 கோடி அவங்க முதலீடு பண்ண போகிறாங்கன்னு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் குடும்பத்தோடு நிறைய பேர் போய் ஒரு பெரிய விமானத்தில் போய் அங்கே நிறைய வேற சில விஷயங்கள்லாம் பேசி பண்ணிட்டு ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டீங்க. அவன் சும்மா இருப்பாங்களா? அவங்க வரணும்னு நினைக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா? அவங்க கண்டிப்பாக கேட்க தான் கேட்பாங்க. ஓஎம்ஆரில் போய் கடை போடுறதுக்கு அவனுக்கு என்ன பைத்தியமா? இந்த மழை வந்ததுக்கு அப்புறம் அவனால போக மாட்டான். சிட்டிக்குள்ளே வரணுங்கிறது தான் அவன். இது கோயம்பேடு ரொம்ப முக்கியமான முக்கியமான ஒரு இடம். அந்த ஏற்கனவே கோயம்பேடு வந்த போதும் இந்த பிரச்சனை வந்தது. ஆனால் கோயம்பேடு அப்போ வந்து காடு. ரங்கநாதன் சீட்டை ஒழிச்சிட்டு கோயம்பேடுக்கு காய்கறி மார்க்கெட் கொண்டு போன பொழுது இதே விவாதம் வந்தது. கோயம்பேடுக்கு தானே மெயினா எடுத்துட்டு போன பஸ் கூட அங்கதானே இருந்துச்சு. பஸ் அந்த காட்டுக்குள்ள காய்கறிக்கு தாங்க அது முதல்ல தொடங்கப்பட்டது. அப்புறம் பஸ் அதுக்கப்புறம் இதுங்கிறது தானே வரல. 92ல நான் ஃபர்ஸ்ட் டைம் கோயம்பேடு ரூட்ல போறேன். மனிதர்களே இல்லாத. ஆமா ஆமா. 90ல இருக்கோ இல்லை மாற்று கடத்துல. நான் ரங்கநாதன் சீட்டுங்கிறது அதுக்கு ஒரு 10 வருஷம் முன்னாடி, 5, 6, 7 வருஷம் முன்னாடி. இவங்க கடைசியாக ஆட்சியில் இருந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். நான் சொல்கிறது எம்ஜிஆர் காலத்தில். ஸோ இவங்க அந்த வேலைகள் எல்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இதில் வந்து அரசியலா ஆட்சியலான்னு கேட்டிங்கன்னா ஆட்சியல். இதில் நிர்வாக ரீதியாக யாரும் சரியாக செய்யலை. சேகர் பாபு ஐயாவுக்கு மற்றவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்குது. பொய்களை சொல்வதே அவருடைய வேலை சரியாக இருக்குது. அவர் இதையெல்லாம் விட்டுட்டு வெளில வந்து இதில் எப்படி சால்வ் பண்ணணும், இங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு பாருங்கள். என்னுடைய பஸ் வந்து 600 ரூபா சார், நான் ஒரு ஊர்லேருந்து வர்றதுக்கு. ஆனால் நான் அந்த ஊருக்கு போகிறதுக்கு, அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு 400 ரூபா, திரும்ப வர்றதுக்கு 600, 800 ரூபா. நான் ராத்திரியில் வருவனோ பகலில் வருவனோ பிமாலை வருவனோ தெரியல. டீ குடியே காஃபி எல்லாத்துலேயுமே செலவு. பாத்ரூம் போகிறக்கு 5 ரூபா. இந்த சூழ்நிலை தவறான ஒரு சூழ்நிலை. இதை இந்த அரசு உடனடியாக கவனிக்கலைன்னா இளைஞர்களுடைய யார்கிட்ட கட்டமைப்புகள்லாம் சொல்லி இளைஞர்களை ஏமாத்தி ஒரு அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த இளைஞர்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா இதுக்கப்புறம் உங்கள் நல்ல நேரம், வேற எந்த விழாவும் கிடையாது. ஏப்ரல் 14 தான், சித்திரகனிக்கு தான் ஊருக்கு போவாங்க. ஓட்டு போடுறதுக்கு போவாங்க இல்லையா, அங்கே தான் டேஞ்சரஸ் உருவாகும். ஓட்டு போக போகும்போதே நீங்கள் எனக்கு பஸ் அனுப்பலன்னு வைங்க, ஏற்கனவே போடக்கூடாதுன்னு தீர்மானப்பட்டவன் உறுதியை குத்திடுவான். அதற்குள்ளேயாவது இந்த ஆட்சி வந்து இதை சரி செய்து உடனே அங்கே வந்து இல்லை இல்லை. 2024 தேர்தலில் டிஎம்கேக்கு நிறைய பேக் ஃபயர் இருக்குது, குறிப்பாக சென்னையிலேருந்து. ஏன்னா உங்களுக்கு சென்னை தானே அவங்க கோட்டைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், கோட்டைங்கிறது ரொம்ப நாளாக உடைஞ்சிட்டு அம்மா ஜெயலலிதா எப்பவுமே உடைச்சிட்டு. அதாவதுங்க, ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் ஒரு விஷயம் ஓகே. எம்ஜிஆர் ஐயா இருந்து வந்த போதுமே சென்னை எப்படி ஓட்டு போட்டதுன்னு எல்லாருக்கும் தெரியும். சென்னைங்கிற அந்த கோட்டை திமுக பக்கம் இருக்கிறதும் ஒரு 6% வாக்கு இங்கிருந்து அங்கே போய் மாற்றி விடுறதும் இயல்பாக நடந்துட்டு இருக்கு. அரசியலை கூர்ந்து கவனிக்கிறவங்களால சொல்ல முடியும். ஆனால் இப்போ சென்னையில் இந்த மழை வந்தது ஒரு பெரிய விஷயம், இந்த பஸ் நிலையம் ஒரு பெரிய விஷயம். வாக்கு போடும் பொழுது அந்த ஒரு நாளோ ரெண்டு நாளோ இங்கிருந்து டிராவல் பண்ணும்போது இவங்க வெறுப்பேத்துனாங்கன்னா ரொம்ப தப்பாயிடும். அதுக்குள்ளேயாவது இவங்க சீரமைக்கல அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய பாதிப்பை திமுக சந்திக்கும். இறுதியாக ஒரு கேள்வி, திமுகவுடைய பல்லாவரம் எம்எல்ஏ திரு கருணாநிதி, டிராவிடியன் மூமெண்ட், திராவிட பாலிசி, தலித், பெரியார் இப்படியெல்லாம் பேசி மக்களை வந்து வசீகரப்படுத்துகிறாங்க. பிராமண எதிர்ப்பு இதில் இன்னும் அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது. 55 ஆண்டுகளுக்கு முன்பு எவிடன்ஸ் கதிர் சப்போஸ் பேட்டி கொடுத்தார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அல்லது ஒரு 5 நாட்களுக்கு முன்பு. திமுகவினர், திராவிட இயக்கங்கள் சாதி எதிர்ப்பை அவர்கள் கூர்மைப்படுத்தவில்லை, மாறாக பிராமண எதிர்ப்பை மட்டும்தான் கூர்மைப்படுத்தினார்கள். இதன் விளைவாகத்தான்
இது போன்று தலித் பெண்களுக்கும் வேலைவாய்ப்பவர்களுக்கும் திமுக எம்எல்ஏ வீட்டிலே ஆண்டனி ஆண்டோ மதிவானன் மெர்லினி இவர்கள் எல்லாம் மிக கொடூரமான அந்த பெண்ணை காயப்படுத்தி மருதுவணி வச்சு ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. ஒரு காலகட்டத்தில் எம்எல்ஏடைய மகன் சொன்னால் அந்த நாயை நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ என் புள்ள முன்னாடி வச்சு அடிக்காதங்கிற வீடியோவும் அதோ வெளியாக இருக்கு. இப்படிப்பட்ட விஷயங்களில் வெளியே பேசுறது ஒன்று, ஒரு சமூகத்துக்கு எதிராக உணர்வுகளை ஏற்படுது. எவிடன்ஸ் கதிரினுடைய இதுதான் எனக்கும் ஏற்படுது. ஆதிக்க சாதிகள்லாம் படுகொலை செய்கின்ற போது பிராமணர்கள் யாருமே இல்லை, பிராமணர்களுடைய இடங்களெல்லாம் ஆழ்வார்த்தன வெளியே போன்ற எங்கள் ஊர்கள் எல்லாம் காலி செய்து விட்டு மக்கள் போய்விட்டார்கள். ஆகவே பிராமண ஆதிக்கம் இருந்தது என்ன உண்மைதான், ஆனால் இது போன்று திமுக சொல்லிக்கொண்டு இருப்பதை எப்படி பார்க்க? இல்லை, மூணு விஷயம். பிராமண ஆதிக்கம்னு ஒன்று இருந்ததில்லை, அரசு பதவிகளில் பிராமணர்கள் இருந்தாங்க. இவங்களுடைய மேகலா பிக்சர்ஸ்லேருந்து எல்லா பிஸ்னஸ்லேயும் அறிவுறுத்தக்கூடிய இடங்கள்லாம் பிராமணர்கள் இருந்தாங்க. அவங்க ஆரம்பத்திலேருந்து செய்தது எதுவுமே சாதி ஒழிப்பு போராட்டம்ங்கிற வார்த்தையே இல்லை. அது எவிடன்ஸ் கதிரியுடைய அதான் ஆரம்ப நம்ம ஏன் ஆளுநர் சம்பந்தமான விவாதம் வந்தபோது இதை நம்ம பிரதிபலிச்சிருக்கோம். ஆளுநர் தெள்ள தெளிவாக சொன்னார், சாதி அப்படிங்கிறது ஊறி இருக்கிறது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் எடுத்து சொன்னார். நீங்கள் பேர்லேருந்து வேணால் சாதியை தூக்கிட்டீங்க, மறைச்சிட்டீங்க. பேர்லேருந்து சாதி இல்லை, பஸ்லேருந்து சாதி இல்லை, ஊர்லேருந்து சாதி இல்லை, போக்குவரத்து கடங்களில் சாதி இல்லை, எதுவுமே இல்லை, சந்தோஷம். ஆனால் உணர்வுகளிலிருந்து தூக்கிட்டீங்களான்னா நீங்கள் ஏன் தூக்கலைன்னா, இவன் ராமசாமி ஐயாலேருந்து பண்ண தப்பு என்னென்னா, பணக்காரர்கள் அப்படிங்கிற ஒரு பார்வையும் மற்றவர்கள் அப்படிங்கிற ஒரு பார்வையிலுமே இதில் செயல்பட்டீங்க. அதனால தான் நீங்கள் பிராமண எதிர்ப்புங்கிற கருத்தையே தொடர்ந்து இப்போ பேசிட்டு முதலியார் அவர்களையோ நாடார் அவர்களையோ அதெல்லாம் அது அந்த சாதியே இல்லை, அந்த பணக்காரர்களே அப்படியே விட்டுட்டீங்க. இந்த பணக்கார ஏழை ஆதிக்கம் தான் இங்கே நீங்கள் வந்திருக்கு. இந்த பல்லாவரம் விஷயத்தில் கூட இப்போ அவர் ஒரு எம்எல்ஏ, நான் என்ன கேட்குறேன், அந்த அடிப்படை நுகர்ந்த திமுக எம்எல்ஏ தன்னுடைய பிள்ளைக்கு இந்த ஒழுக்க மாண்புகளை சொல்லிக் கொடுக்க முடியாதுங்க, சொல்லிக் கொடுக்க முடியாது. இப்போ நீங்களாக இருக்கிற வரைக்கும் உங்கள் பையனுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கும், நீங்கள் ஒரு திடீர்னு ஒரு 50 கோடிக்கு அதிபரானதுக்கு அப்புறம் உங்கள் பையனை நீங்கள் நடத்துகிற விதத்துக்கும் நிறைய வித்தியாசம் வரும். இங்கே நடந்தது வந்து சாதி கொடுமையான்னு கேட்டால் இல்லை, பணக்கார ஏழைங்கிற அந்த வர்க்கபேதம் தான் இந்த இடத்துல மெயினாக நடந்திருக்கு. இதை நீங்கள் இன்னும் தீவிரமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் மத ரீதியாகத்தான் பேசி ஆகணும்னு சொன்னா, 61 வயது ஆணுக்கு 19-16 வயது பெண்ணை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய இங்கிருந்து துபாய்க்கோ அல்லது மற்ற இடங்களுக்கோ அனுப்பி வைக்கக்கூடிய அரபுகள் தினமும் நடந்துகிட்டு இருக்கு. ஹைதராபாத் நடக்குது, கேரளா நடக்குது. இந்த வர்க்க போராட்டத்தை நீங்க ஒழிக்காம நீங்க சாதியை ஒழித்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா சாதிங்கிறது நீங்களும் நானும் கேட்டு பெற்ற ஒன்று அல்ல. நான் பிறந்தேன், என்னை இந்த சாதினாங்க, சந்தோஷம், நான் ஏற்றுக்கொண்டேன், ஏற்றுக்கொண்ட பிறகு ஒத்துக்கொண்டேன், அதுவாக நான் வாழறேன், அதனோட முடிஞ்சிருச்சு, வெளியே வர முடியாது. ஆனால் வர்க்கங்கிறது நீங்க ஏத்துக்கொள்ள, வெளியே வந்தாலும் உங்களை ஒரு ஐயராவோ ஐயங்காரோ நாடாராவோ செட்டியாரோ பறையராகவோ தான் பார்ப்பாங்க. சொல்ல முடியாது, சொல்ல முடியாது, ஏன்னா உங்க பர்த் சர்டிபிகேட் எடுத்து கொடுத்துரும். இல்லைனாலும் ஆர் எஸ் பாரதி ஐயா சொல்லுவாரு, சைலேந்திர பாபுங்கிறவர் வந்து ஒரு நாடார், அவரை நீங்கள் வரவிடாமல் தடுத்து விட்டீர்கள். அவர் மாதிரி இருக்கிறவங்க எடுத்து நாடார் செட்டியார் எங்க வந்துச்சு? இல்ல இல்லைங்க, அவர் சொல்லுவார அதிகாரி. சைலேந்திர பாபு நமக்கெல்லாம் எப்படி தெரியும், மிகப்பெரிய போலீஸ் அதிகாரியா, அற்புதமான ஒரு மனிதரா தெரியும், அவர் எத்தனை விஷயங்களை இந்தியாவுக்காக செஞ்சிருக்காருன்னு தெரியும். ஆனா நாடாருன்னு உங்களுக்கு எனக்கு எப்ப தெரியும், ஆர்எஸ் பாரதி ஐயா சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். நீங்க சொல்லி எனக்கே தெரியும். அப்படியா, அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்றேன். இது மாதிரி யாராவது வந்து எடுத்து சொல்லுவாங்க. அடிப்படையில் நீங்கள் எதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இந்த வர்க்க பேதம் அப்படிங்கிற அடிப்படையில நீங்க தூக்கலன்னு சொன்னா, இந்த சாதி ஒழிப்புங்கிறது ஒரு மேட்டரே இல்லைங்க. வர்க்கம்ங்கிறது நானும் நீங்களும் ஏத்துக்கிட்டது. நான் ஒரு மிகப்பெரிய பணக்காரனின் பையன் இருந்தாலும் கௌதம புத்தா மாதிரி பொண்டாட்டியை விட்டுட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் விட்டுட்டு நான் மாட்டுக்கு நடந்து வெளில போலாம், சுருக்கமாக நடந்து போலாம் நான். ஆனால் இது சாதி அப்படி கிடையாது, நானும் நீங்களும் ஏற்று பெற்ற ஒன்று அல்ல. ஆனால் பல்லாவரம் விஷயத்தில் நடந்ததுல முக்கிய தவறு நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு எம்எல்ஏ உடைய மகன்கிறதுனால அவரால் ஓடி ஒழிய முடிகிறது, ஆந்திராவில் பதுங்க முடிகிறது, இப்படி எல்லாம் அதாவது ஒண்ணுமே இல்லைங்க. ஆளுநர் ஒரு கோவில்ல இருந்து பேசிட்டு வெளில வர்றாருங்க, பேசிட்டு வெளில வர்றாரு. அவங்களெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயம் இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த இந்த ராமர் அன்னைக்கு அவர் வந்து சொல்றாரு, அடுத்த 15வது நிமிஷம் அந்த குறுக்களை செட் பண்ணி வந்து பேச விட்டாங்க சார், நாங்களாம் 4 நாளா தூங்காதனால எங்கள் முகத்தில் அப்படி தெரிந்திருக்கலாம், ஆனால் ஆளுநர் அப்படி புரிந்திருக்கலாம். எப்படி 5 நிமிஷத்துக்குள்ள வருது? ஆனால் இங்க ஒரு எம்எல்ஏ உடைய பையனை உங்களால சர்ச் பண்ண முடியல, அவர் ஓடி ஒளிகிறாரு, ஜாமீன் வாங்கினதுக்கு அப்புறம் வரணும்னு நினைக்கிறாரு, அதை அவரால் வாங்க முடியல. நேத்துக்கு ஒரு வீடியோ வெளியிடுறாங்க சார், அந்த பொண்ணு எவ்வளவு சந்தோஷமா இருந்ததுன்னு ஒரு வீடியோ வெளியிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை நீங்கள் கையாளுவீர்கள் என்று சொன்னால்
கொஞ்சம் கஷ்டம். போனா 10 வருஷத்துக்கு திரும்ப வர மாட்டீங்க. இந்த வாட்டி 15 வருடத்துக்கு திரும்ப வராம உதயநிதி முதல்வர் ஆகாம டைரக்டா இன்பநிதி முதல்வராகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க, ஏன்னா ஒரு படி குறைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு கஷ்டம். திரு டிடிஸ், நாம ரொம்ப சிறப்பாக அந்த வார்த்தை கொண்டு போனோம். தமிழக அரசினுடைய நிலைகள் சாதி ரீதியாகவும் மக்களின் பாதுகாப்பு ரீதியாகவும் மக்களின் அடிப்படை கட்டமைப்பில் ஏற்படுகிற குறைபாடுகள், கிளாம்பாக்கம் எம்எல்ஏ பல்லாவரம் எம்எல்ஏ விவகாரம் மற்றும் பத்திரிகையாளர் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்படுகிற அளவுக்கான விவகாரம், இந்த நிகழ்ச்சியில் நாம் மிகச்சிறப்பாக மக்கள் கொண்டு சேர்க்கிற மட்டும்தான் நம்ம பொறுப்பு. இது நிச்சயமாக அரசுக்கு போய் சேரத்தான் செய்யும். அரசனுடைய அதிகாரிகள் பார்த்து கொண்டிருப்பார்கள். அந்த அடிப்படையில் இந்த 1-to-1 என்று சொல்லக்கூடிய அரசியல் ஆடுகளத்துக்கு ஜெம் தொலைக்காட்சிக்கு வந்தீங்க. நம்முடைய தொலைக்காட்சி இன்னும் சர்வதேச அளவில் புகழ் பெற போகிறது. அந்த அடிப்படையில் உங்களுக்கு நான் உணப்பூர்வமான நன்றி. மிக்க நன்றி அழைத்ததற்கும் வாய்ப்பு கொடுத்ததற்கும். நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்ட நம்முடைய டிடிஎஸ்க்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நான் உங்கள் சுஃபியான் விடைபெறுகிறேன். நன்றி.